ஹாய், போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கே என்ன பேருன்னு தெரியாது. என் ஹஸ்பண்ட் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த பேர் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற. அப்படி இதில் வேற பழம், ஒரு பழம் பழுத்துருச்சு. ஸோ சாப்பிடும் போது சொல்கிறேன்னு சொன்ன அப்படி. சரி, இப்போ நம்ம கேட்டுடலாம். என்ன பழம்? அதான் ஒரு பழம் பழுத்துருச்சு, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. வரைக்கும் நான் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டதே இல்லை. இது எப்படி ஓப்பன் பண்ணணும் எதுவுமே எனக்கும் தெரியாது. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. இது என்ன பண்ணணும்? அப்படியே கையிலேயே இது பண்ணு. ஏய், சென்ட்ரா இப்படி. சரி சரி சரி, ஓகே ஓகே. நல்லா பழுத்துருச்சு. இது என்ன, சப்போட்டாவா? இல்லை, இது இன்னொரு பழம் பேர் இதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே. இந்த பக்கத்து இது எழுதி எழுத பாரு. அதை எடுத்து காட்டு. ஐயோ, இது என்ன? இது சீதாப்பழம். சீதாப்பழம் மாதிரி இருக்குதா? அந்த சாப்பிடுவாரு. டேஸ்ட் நல்லா இருக்குதா? செமையா இருக்கு. சீதாப்பழம் மாதிரி எனக்கு ஒண்ணு கூட. அதை மட்டும் லைட்டா எடுக்க, இல்லையே எடுக்கல அப்படியே. எனக்கு எப்படி இருக்குதுன்னா, சீதாப்பழம் மாதிரியே தான் இருக்கு. எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. சீதாப்பழம் மாதிரியே தான். என்னோட பேர் பிரணவன் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போது இந்த பர்கூர் சைடு அந்த மலைப்பகுதியில் நிறைய இருக்குது. அதனால் இது அந்தியூர் சைடு விற்றாங்க. ஸோ நான் வாங்கிட்டு வரலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த ஃப்ரூட்ஸு. இதை நான் சின்ன வயசாக போது நிறையா சாப்பிட்ருக்குறேன். இங்கே எங்கள் ஊர்லேயே மரம் இருந்துது, இப்போ இல்லாத மரம், இப்போ வெட்டிட்டாங்க. என் ஒய்ஃப் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க, கரெக்டாக? இது எங்கள் சைடு சொல்கிற பேர் தவிட்டு பெலாக்கா. என்னது? தவிட்டு பெலாக்கா. தவிட்டு பலாக்கா அப்படி சொல்லுவாங்க. தவிட்டு பலாக்கா பழம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நல்லா பழுத்துதுன்னா தான் இந்த டேஸ்ட். ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்து காட்டு மேகி. அப்போ தான் சீதாப்பழம் ஒன்று மாதிரி தெரியும். அது எல்லாமே பழுத்துருச்சு. நீ கரெக்டாக ஒன்று எடுக்கல. பார்த்தியா, அந்த விதையை எடுத்து காட்டு. இந்த விதை போட்டால் வருமா? உழைக்கி பழத்து பழம் தானே. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விதையெல்லாம் எடுத்து பழுத்து பழம் தானே. சரி, டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடச்சா சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்குதுல்ல. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, ஓகே, பாய். இது மாதிரி வேறு வித்தியாசமான பழம் கிடச்சா அடுத்த வீடியோவில் போடுறோம். பாய் பாய்.